The world's first non-linear single shot movie இரவின் நிழல் இப்பொழுது பிரைம் வீடியோவில் கண்டு மகிழுங்கள். கண்ணெதிரே தோன்றினாள். சரி, கல்யாண ஏற்பாடுகள் எப்படி போயிட்டு இருக்க? சக்தியோட நடவடிக்கை எல்லாம் கவனமா கண்காணிச்சுட்டு தானே இருக்க? அதை பத்தி பேசதான் சார் உங்ககிட்ட வந்தேன். ஏன், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை சார். எனக்கு அப்பா அம்மாவை நடிகர் ரெண்டு பேரும் வந்திருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் நல்லவங்கன்னு நினச்சி கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து உங்கள் பையன்கிட்ட தப்பான வீடியோ ஒன்று இருக்கு, அதை வச்சு மிரட்டி தான் என்னை இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்க வச்சான். அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்கன்னு அவங்ககிட்டயே கேட்டிருக்கேன் சார். பார்த்தீங்களா டேடி அவள் என்ன பண்ணியிருக்கான்னு? அவளை என்ன தான் மிரட்டி வச்சாலும் அவள் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த வீடியோவை கைப்பற்றுறதுக்கு இப்படி ஏதாவது பிளான் பண்ணிகிட்டே தான் இருக்காவ. அவள் என்ன தான் உருண்டு பிறண்டாலும் அந்த வீடியோவை என்கிட்டருந்து அவள் வாங்கவே முடியாது சார். இல்லை அஸ்வின், அனிதா கழுத்தில் நீ தாலி கட்டுற வரைக்கும் சக்தி விஷயத்தில் நீ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ருத்ரா முதலாளி மேலே இருக்கிற விசுவாசத்தில் அவள் என்ன வேணாலும் பண்ணுவான். நாங்கள் ஏற்கனவே அவகிட்ட அனுபவிச்சிருக்கோம் சார். அவளை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க சார். என்ன மீறி அவளால் எதுவும் பண்ண முடியாது. நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே பக்காவாக நடக்கும். சரி, உனக்கு அப்பா அம்மாவை நடிக்க வந்திருக்காங்களே, அவங்க நம்பிக்கையானவங்களா? நம்பிக்கையானவங்க தான் சார். இல்லை இல்லை, நான் எதுக்காக கேட்டேன்னா அவங்க பணத்துக்காக நடிக்க வந்தவங்க. சக்தி நம்மளை விட அவங்களுக்கு அதிகமாக பணத்தை கொடுத்து அவங்களை கைக்குள்ளே வச்சுக்கிட்டானா, ரகசியமாக உங்ககிட்ட இருக்கிற வீடியோவை எடுத்தாலும் எடுத்துருவாங்க. அதனால் அவங்களோட ஆக்டிவிட்டீஸை நீ ரொம்ப கவனமாக நோட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க சார். எனக்கு துரோகம் பண்ணீங்கன்னா உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சுருக்கேன். நம்ம பண்ணுற செயலை பார்த்தா தான் மனுஷங்களுக்கு நம்ம மேலே உண்மையாகவே ஒரு பயம் இருக்கும். வெறும் வார்த்தையில் பயம் காட்டி அவங்கள நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியாது. அதனால் அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இரு. சரிங்க சார். அந்த வீடியோ உங்ககிட்ட இருந்தால் மட்டும் சரியாக வராது. ஒரு காப்பி ரகுவுக்கு அனுப்பு. இதோ அனுப்பிச்சு. இந்த வீடியோவை வச்சு அந்த ருத்ரா கதையை டோட்டலா முடிச்சிடணும் டாட். இப்பவே அவ கதை முடிஞ்ச மாதிரி தான்டா. மாதிரி செம்மையான ஃபிகர் இப்படி கோவப்படுறது கூட அழகா தாண்டி இருக்கு. டேய், திரும்ப திரும்ப உன்னை நான் வார்ன் பண்றேன், உன் பேச்சு கித்தோடு நிறுத்திக்கோ. சரி, நிறுத்திக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன் அங்க அழக திரும்ப ஒரு முறை பார்த்து ரசிச்சுக்கிறேன். ஓகேவா? அனிதா, ஏய், என்ன ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு? நேத்து அந்த வேலைக்காரி சக்தியை பத்தி நம்ம போட்டு கொடுத்தோம்ல, அந்த டிரைவரோட அம்மாவும் அப்பாவும் நம்மளங்கிற டென்ஷனா? அதெல்லாம் எதுவும் இல்லத்த, இது வேற பிரச்சனை. என்னன்னு சொல்லு மருமகளே. எனக்கு திடீர்னு ஒரு போன் கால் வந்துச்சு, அந்த டென்ஷன்ல தான் நான் இருக்கேன். என்னன்னு? அந்த சக்தி அஸ்வின் கல்யாணம் நடக்காதுனா? அப்ப நம்ம போட்ட பிளான் எல்லாம் நாசமா போச்சா? ஐயோ அத்த, அது இல்ல. அது இல்லனா அப்புறம் எது? நம்ம அஸ்வினோட அப்பா அம்மா கிட்ட சக்திய பத்தி இல்லாத பொல்லாத இதெல்லாம் சொன்னமே, அவங்க உனக்கு போன் பண்ணி ருத்ரா கிட்ட விஷயத்த சொல்லிடுவோம், பணம் கொடுன்னு பிளாக்மெயில் ஏதாவது பண்றாங்களா? இப்ப நான் சொல்ல போறத கேட்க போறீங்களா இல்ல? நான் கோபப்படாத மருமகளே. பின் என்னத்த, நீங்களே எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்கீங்க. இருக்கிற கடுப்பு பத்தாதுன்னு இதுல நீங்க வர கடுப்பேத்திட்டு இருக்கீங்க. அந்த வேலைக்காரி கல்யாணத்துல கவனமா இருக்கிறதுனால ஏதாவது தப்பு நடந்து கல்யாணம் நின்னுருமோங்கிற பதட்டத்திலே இருக்கிறதுனால அதான் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகமா வருது மருமகளே. அதனால அத்தைய தப்பா எடுத்துக்காம உனக்கு யார் போன் பண்ணா என்ன விஷயம்னு சொல்லு. எவனோ ஒரு ஃப்ராடு அண்ணன் நம்பர்ல இருந்து கால் பண்ணி என்கிட்ட தப்பு தப்பா பேசிட்டான். அத்த, அவன் யாரு என்னன்னு விசாரிச்சு கண்டுபிடிக்கணும்.
அவனை செம்மையா வெளுத்து கட்டணும். இங்க பாரு அணி, இந்த மாதிரி அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்து வர போன் கால்ஸ்க்கெல்லாம் நாம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே கூடாது. அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னு வை, நம்மளால நிம்மதியா இருக்கவே முடியாது. நம்ம யாரு என்னன்னா அவனுங்களுக்கு தெரிய போறதில்ல. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவானுங்க. அதெல்லாம் கண்டுக்காம அந்த நம்பர் எல்லாம் பிளாக்ல போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நானும் அதை பெருசா எடுத்துக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவன் பேசினது ரொம்ப தப்பா இருந்துச்சு. இந்த விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் மம்மி கிட்ட சொல்ல போறேன். ஐயோ அனி, இங்க பாரு, ஏற்கனவே நமக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. இத போய் நீ ருத்ரா கிட்ட சொன்னேன்னு வையேன், அவ அடுத்த நிமிஷமே சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி யாரு என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருவா. அப்புறம் நமக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் தான் ஆகும். இதனால சக்தியோட கல்யாணம் தள்ளி போக கூட வாய்ப்பு இருக்கு. முதல்ல நமக்கு பிடிச்சிருக்கிற சக்திங்கிற பிரச்சனையை ஒழிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம இத பத்தி யோசிக்கலாம். என்ன சொல்ற சொல்லு. திரும்பவும் ஃபோன் பண்ண என்ன பண்றதாத்த? அப்படி அவன் திரும்பவும் ஃபோன் பண்ணானா நீ ஃபோன் அட்டன் பண்ணி பேசவே பேசாத, நேரா என்கிட்ட வந்து குடு. அந்த பரதேசிய நான் வாங்குற வாங்குல அவன் சாகுற வரைக்கும் உனக்கு ஃபோனே பண்ண மாட்டான். சரியாத்த. சரி வா உள்ள போலாம். பிஸ்கட்ல முன்ன மாதிரி இல்ல, மணலலி வாயில போட்ட மாதிரி நர நரன் இருக்கு. என்ன இது? என்ன காரியம் பண்றீங்க? மண்ணாங்கட்டில பிஸ்கட் செஞ்சு வச்சல எடுத்து சாப்பிடுவீங்க? ஒரிஜினல் பிஸ்கட் இப்படி கீழ தூக்கி போட்டுட்டீங்க, உங்க வயிறு கோச்சுக்காதா? நானே ஒரு பிஸ்கட் தூக்கி கீழ போறேனா அது எவ்வளவு மட்டமா இருக்கும்னு நீயே யோசிச்சு பாரு. சுத்தமா டேஸ்டே இல்லம்மா. பசிக்கிறப்ப சாப்பிட்டாதான் எதுவுமே டேஸ்டா இருக்கும். எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருந்தா டேஸ்ட் கூட மறந்து போகதான் செய்யும். இனிமேலாவது அளவா சாப்பிட்டு பழகுங்க. ட்ரை பண்ற பாப்போம். வாங்க. அத்த சொல்லி அங்க பாருங்க. வணக்கம் மேடம். அதெல்லாம் நீயே வச்சுக்கோ. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நேத்து தானே நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் உங்க அப்பா அம்மாவ கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சாங்க. இப்ப என்ன விஷயமா இவங்க கூட்டிட்டு வந்திருக்க? மேடம் தான் வர சொன்னாங்க. நான் தான் நீ வர சொன்ன. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். என்ன விஷயமா எங்களை வர சொன்னீங்கம்மா? கல்யாணத்துக்கு தாலியும் ரிசப்ஷனுக்கு மாத்திக்க மோதிரமும் வாங்கியிருக்கேன். அத உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் வர சொன்னேன். ருத்ரா, இதையெல்லாம் ஏன் நீ வாங்கி கொடுக்கற? தாலி மோதிரம்லாம் மாப்பிள்ள வீட்டுல தானே வாங்குவாங்க. இத பொண்ணு வீட்டுல வாங்கணும், மாப்பிள்ள வீட்டுல வாங்கணும்னு நாம சொல்லக்கூடாத அண்ணி. ஏன்னா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறதே நாம தானே. அப்படின்னா எல்லாத்தையும் நாம தானே பாத்துக்கணும். இந்த கல்யாணத்துக்காக நீ ரொம்ப அதிகமா செலவு பண்றியோன்னு எனக்கு தோணுது. சக்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். இதுல என்னால செலவு கணக்கை எல்லாம் பார்க்க முடியாத நீ. இங்க பாரு ருத்ரா, நான் உங்ககிட்ட கணக்கு கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நான் அந்த அர்த்தத்துல தான் சொல்லிட்டு இருக்கேன். தாலி மோதிரத்தையும் இப்போ எது கொடுக்கணும்? கல்யாணத்தப்ப நீங்களே உங்க கையால கொடுத்துடலாம்ல. இல்ல சிவா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே திருமாங்கல்யத்துல குண்டு, நாணல், லக்ஷ்மி காசு இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வர்றதுதான் வழக்கம். அதனாலதான் இவங்க கிட்ட கொடுத்து அனுப்புறேன். திவ்யா, பூஜை ரூம்ல ஒரு தாம்பூல தட்டு இருக்கும், அதுல இது எல்லாத்தையும் வச்சு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. பரவாயில்லையே மம்மி, ஏன் கல்யாணத்துக்கு கூட நீங்க இப்படி வேலை பார்ப்பீங்களான்னு தெரியல. அந்த வேலைக்காரி கல்யாணத்துக்கு
நீங்களே வேலைக்காரி மாதிரி விழுந்து விழுந்து வேலை பாக்குறீங்க. இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கோவத்துல தான் இதை சொல்றேன்னு எனக்கு தெரியுது செல்லக்குட்டி. கவலையே போடாத, கல்யாணம் உனக்கும் எனக்கும் தான். அப்ப புரிஞ்சுப்ப, உங்க மம்மி நம்ம கல்யாணத்துக்கு தான் விழுந்து விழுந்து வேலை பார்த்துருக்காங்கன்னு. வாங்க இந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா. சக்திக்காக தாலிய பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். உங்க குடும்ப வழக்கப்படி மாங்கல்யம், லக்ஷ்மி காசு, ஞான குழாலாம் இருக்கு. இது எல்லாத்தையும் சரடோடு கோத்து கல்யாண தண்ணிக்கு எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா. அடேங்கப்பா, 10 பவுனாவது தேரும் போல இருக்கே. இது அப்படியே லவுட்டிக்கிட்டு போனா வருஷத்துக்கும் உட்காந்து சாப்பிடலாம். சக்தியை காஃபி எடுத்துட்டு வர சொல்றேன், சாப்பிட்டு போங்க. பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதான் கெஸ்ட் ஹவுஸ்ல நீங்க எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டீங்களே. அங்க இருந்த வேலைக்காரங்க இப்பதான் காஃபி போட்டு கொடுத்தாங்க, நாங்க சாப்பிட்டு தான் வந்தோம். அப்போ நாங்க போயிட்டு வரோம்மா. சரி, வரோம்மா. மருமகளே வரோம்மா. வரோம் வரோம்மா. வரங்க மேடம். போற போக்க பார்த்தா அந்த வேலைக்காரியோட கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்திட்டு நாளைக்கு சிவா அனிதாவோட கல்யாணத்தை சிம்பிளா கோவில்ல வச்சுக்கலான்னு சொன்னாலும் சொல்லுவா உங்க தங்கச்சி. என்ன பேசுற இந்து? ஒரு கற்பனைக்கு பேசினா கூட அந்த பேச்சுல ஒரு நியாயம் வேண்டாமா? அப்படி நான் என்ன இப்ப உங்களுக்கு நியாயம் இல்லாம பேசிட்டேன்? அது எப்படிமா சிவா அனிதா கல்யாணத்தை கோயில்ல வச்சு எப்படி சிம்பிளா பண்ணுவா? சிட்டி முழுக்க தோரணம் கட்டி, ஊருக்கு சோறு போட்டு, 5 குதிரை போட்டுன சாராட்டு வண்டியில சிவாவையும் அனிதாவையும் மனக்கோலத்துல உட்கார வச்சு, பெரிய பெரிய விஐபிங்கள இருந்து சின்ன சாதாரண ஜனங்க வரைக்கும் மாப்பிளையும் பொண்ணும் நல்லா இருக்கணும்னு மனம் குளிர பாராட்டுற மாதிரி சும்மா கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துவா பாரு. எப்படியும் 4 கோடியிலிருந்து 5 கோடி ரூபா ஆகும். ஏ 6 கோடியிலிருந்து 7 கோடி ரூபா கூட ஆகலாம். நீங்க சொல்ற மாதிரி பிரம்மாண்டமா அனிதாவோட கல்யாணத்தை ருத்ரா நடத்துவான்னு எனக்கு தெரியும். நான் ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன், ஒரு வேலைக்காரியோட கல்யாணத்துக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும்? அவளுக்கு எதுக்கு தங்கத்துல எல்லாம் தாலி? ஒரு கைத்துல மஞ்சள் முடிச்சு போட்டு அத தாலியா கட்டினா பத்தாது அவளுக்கு? அதான் நான் கேக்குறேன். விடு இந்து, சக்தி இந்த வீட்டு விட்டு போகணும் தானே நீயும் அனிதாவும் நினைக்கிறீங்க? அத மட்டும் பாருங்க, சக்திக்காக கல்யாண செலவ அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கான லஞ்சமா நினைச்சுக்க. அத விட்டுட்டு அவளுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்றீங்கன்னு நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னா, அந்த டிரைவரோட அப்பா அம்மாவும் இந்த பொண்ணு எங்க பையனுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்புறம் சக்தி காலத்துக்கு இந்த வீட்டுல தான் டேரா போட்டுருவா. அப்புறம் அவள் இங்க இருந்து வெளியில அனுப்புறது மலைய புடுங்கி வெளியில வைக்கிற மாதிரி பாத்துக்க. இந்த கல்யாணத்தினால நடக்க போற ஒரே நல்ல விஷயம் அவ இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுதான். ஆனா ருத்ரா இவ்வளவு செலவு பண்றத என் மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் எப்படியாவது பல்ல கடிச்சு பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். பாத்தியா வள்ளியம்ம, லட்சுமி தேவி தாலி வடிவத்திலையும் மோதிர வடிவத்திலையும் தட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா. ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் தெரியுது. இந்த 5-க்கும் 10-க்கும் இவனுக்கு அப்பாவா அம்மாவா நடிச்சு மாரடிக்கிறதுக்கு பதிலா இந்த தாலியையும் மோதிரத்தையும் செயினியும் ரெண்டு பேரும் சேர்ந்து சுருட்டிட்டு போயிட்டா நல்லா இருக்கும்ல? ஐயோ என்ன சொல்றீங்க? இல்ல, எனக்கு அப்படி ஒரு யோசனை தோணுதுங்கிறேன்.
இங்கே மருமக வந்திருக்கா. வாமா மருமகளே, வா 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 வா. இப்பதான் நாங்க வீட்டுக்கு வந்து நிக்கிறோம், நீயும் பின்னாடியே வந்துட்ட. இரு ஒரு நிமிஷம், ஆப்பிள் சாப்பிடுமா? இல்ல எனக்கு வேண்டாம். அத்தை ஆசையா குடுக்கறேன்ல, சாப்பிடு மருமகளே. வேண்டாமா, நீங்க சாப்பிடுங்க. நான் வந்து உங்க பையன் கிட்ட ஒரு வீடியோ இருக்குன்னு சொன்னேனே, அதை பத்தி கேட்டீங்களா? அதுக்கு தான் நீ வந்திருக்கியா? அவங்கிட்ட நான் கேட்டமா, அவங்கிட்ட அப்படி எதுவும் வீடியோ இல்லைன்னு சொல்றானே? இல்ல இல்ல, அவங்கிட்ட இருக்கு. அவன் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கான். நீ என்கிட்ட வந்து விஷயத்தை சொல்லிட்டு கிளம்பினல்ல, பின்னாடியே அவனும் வந்தான். வந்த உடனே, ஏடா பாவி, அந்த பொண்ணை மிரட்டி ஏதோ வீடியோ எடுத்து வச்சிருக்கியாம, எங்கடா அதுன்னு கேட்டம்மா, போன்னு அழுதுட்டான். நீ அழுதாலும் விட மாட்டேன்னு ரெண்டு வச்சு கேட்டேன். அப்போ கூட அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் உங்க புள்ளப்பா, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன்ல. அப்படி என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்தாங்க என் மொபைலு லேப்டாப்பு இதெல்லாம் பாருங்கன்னு ஓப்பன் பண்ணி கொடுத்தான். அது எல்லாத்துலயும் ஓ போட்டோ தான் இருக்கு. ஆமா மருமகளே, ஒரு போட்டோல என் உயிர் சக்தின்னு எழுதி வச்சிருக்கான். அப்புறம் இன்னொரு போட்டோல சக்தி இல்லைன்னா நான் இல்லைன்னு எழுதி வச்சிருக்கான். அப்புறம் இன்னொரு போட்டோல இது ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கான். ஏங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த கவிதை? நல்லாவே ஞாபகம் இருக்கு. அத மருமக கிட்ட சொல்லுங்க. என் உயிர் தான் சக்தி, உன்னை பார்த்ததும் தான் வந்தது பக்தி. நீ எனக்கு கிடைச்சாதான் எனக்கு கிடைக்கும் முத்தி. நீ இல்லைன்னா என் வாழ்க்கை போயிரும் மக்கி. அப்படின்னு உன்னை பத்தி உருக்கமா கவிதையெல்லாம் எழுதி வச்சிருக்கான் தெரியுமாமா? இப்படி எல்லாமே உன்னை பத்தின விஷயமா தான் இருக்குது. வேற எதுவும் தப்பான வீடியோ அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி தெரியலையம்மா. எனக்கு என்னமோ நீ தான் அவனை தப்பா நினைச்சிட்டு இருக்கியோன்னு தோணுது. பொண்ணுங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும்னு அவங்ககிட்ட சின்ன வயசுல இருந்து நாங்க சொல்லி வளர்த்துருக்கோம்மா. நீ எங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ காதலிச்சப்போ அவனை புரிஞ்சுக்கிட்டல, அதை விட அதிகமாவே புரிஞ்சுப்ப பாரு. இதுக்கு மேல அந்த வீடியோ பத்தி உங்ககிட்ட கேக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சரி, நான் வரேங்க. பாத்து பத்திரமா போயிட்டு வா மருமகளே. என்ன குட்டிமா, ஏன் அப்பா அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டாங்க? அவங்களுக்கும் ஒன்று ரொம்ப பிடிச்சு போச்சு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாண ஏற்பாடுலாம் சும்மா ஜக ஜோதியா நடக்குது. அந்த சந்தோஷம் எதையுமே எடுத்துக்காம எப்ப பார்த்தாலும் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கியே. என்ன பாரு, எவ்வளவு ஜாலியா இருக்க. நீ அப்படி இருக்க வேணாமா? ஏன் சொல்லணும் அப்படி இருக்க, என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? போதும், நிறுத்த. இங்க பாரு, உன்னை பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் உன்கிட்ட அனிதா அம்மா வீடியோ இருக்கிறதுனாலதான். ஆனா நீ அதை என்கிட்ட குடுக்காம நக்கல் பண்ணிட்டு இருக்க. இப்ப எதுக்கு நீ இவ்வளவு அவசரப்படுற? நான் தான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, உன் கழுத்துல தாலி கட்டின 10வது நிமிஷம் உன் கையில அந்த வீடியோ இருக்கும். அதுக்கு முன்னாடி எதுக்கு நீ பறக்குற? அதை நீ என்கிட்ட கொடுப்பேங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? அதை நான் உன்கிட்ட கொடுப்பேன்ற நம்பிக்கையில தானே இன்னும் நீ ருத்ரா மேடம் கிட்ட உண்மையை சொல்லாம இருக்க. அதே நம்பிக்கையோட இரு, நிச்சயமா கிடைக்கும். எனக்கு உன் மேல அந்த நம்பிக்கை போனதுனாலதான் நான் பதட்டப்படுறேன். எதனால உனக்கு அந்த நம்பிக்கை போச்சு? ஏன்னா அனிதா அம்மா வீடியோவை காட்டிதான் நீ என்ன கல்யாணம் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா அதை துருப்பு சீட்டா வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா இதுக்குள்ள வேற ஏதோ திட்டம் வச்சிருக்கேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. கரெக்டா பாயிண்ட் புடிச்சிட்டாலே, இவளுக்கு பதிலா அனிதாவை தான் கல்யாணம் பண்ண போறன்றத கெஸ் பண்றவ போல இருக்கேன். அந்த அளவுக்கு இவளை போக விட்டுற கூடாது.
என்ன யோசிக்கிற? நான் சொல்றது சரிதானே? உன் சுதந்திரம், நீ எப்படி வேணா கற்பனை பண்ணிக்கோ. ஆனா உன்கிட்ட நான் சொல்ற விஷயம் என்னன்னா, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். தேவதை மாதிரி இருக்கிற நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் வேற பொண்ணு தேவைப்படுமா என்ன? ஆ சொல்லு. நிச்சயமா தேவைப்படாது. அதனால அந்த வீடியோவை கன்ஃபார்மா உங்ககிட்ட கொடுத்துருவேன்னு நீ நம்பிதான் ஆவணும். சரி, என்னதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றல்ல, அப்ப அந்த நம்பிக்கையோட அந்த வீடியோவை என்கிட்ட கொடுத்துரு. இவரப்ப நல்லா இருக்க. நான் உங்ககிட்ட அந்த வீடியோவை கொடுத்தனா நீ எவ்வளோ பெரிய விசுவரூபம் எடுப்பேன்னு எனக்கு தெரியாது. பொம்பளைங்க வார்த்தையிலே பிஸ்கெட் கொடுத்து ஏமாத்துற கதையெல்லாம் நான் வாழ்க்கையில் ரொம்ப பார்த்துட்டேன். அதனால அதெல்லாம் என்கிட்ட செல்லுபடியாவது. நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ என் கைக்கு வரலன்னா இந்த கல்யாணமே நடக்காது. அப்படி நடக்கலன்னா அனிதாவோட வீடியோவை நான் சொன்ன மாதிரி நெட்டில் ரிலீஸ் பண்ணிடுவேன். அதையும் யாராலையும் தடுக்க முடியாது. உன்னோட இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட போறதில்ல. ருத்ராமா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி என் அப்பா கிட்ட எல்லாம் உண்மையே சொல்ல போறேன். அனிதா அம்மாவை வீடியோ எடுத்த விஷயம் எங்க அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சது, உன்னை கொன்னே போட்டுருவாரு. எனக்கு தெரிஞ்சு உன் சாவு அவர் கையில தான். அப்படியா? எப்படி 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 எப்படி? ஓ, உன் அப்பா கையால எனக்கு சாவா? சக்தி குட்டி, இன்னும் நீ சின்ன குழந்தையாவே இருக்குமா. உங்க அப்பாவும் நானும் ரொம்ப திக்க ஃப்ரெண்ட்ஸ். கார் ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி டிராமா பண்ணி என்ன இந்த வீட்டுக்குள்ள டிரைவரா கூட்டிட்டு வந்ததே உன் அருமை அப்பா தான். ஏன் தெரியுமா சொல்லு பாப்போம். உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோன்றதுக்காக தான். அப்ப ஏற்பட்ட நல்ல மனுஷன் என்ன எப்படிமா கொலை பண்ணுவாரு? நீயே சொல்லு. இல்ல, நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ற, அதுக்காக தான் இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க. என் அப்பா முன்ன மாதிரி கிடையாது, அவர் என் மேல உயிரே வச்சிருக்காரு. இப்படி ஒரு கேவலமான காரியத்தை என் அப்பா ஒரு நாளும் பண்ண சொல்லிருக்க மாட்டாரு. அப்ப நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல? நான் நம்பல. இப்ப நான் உன் அப்பா கிட்ட போன்ல பேசுறேன், நீ அமைதியே கேளு, அப்ப உனக்கு எல்லாமே புரியும். Oh.